ஹாய் ஹலோ எல்லோரும் போனாக்கா, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மெசேஞ்சு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெசேஜ் வரும். வாட்ஸ்அப்பு, மெசேஞ்சர், டெலிகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாமே நிறைய மெசேஜ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மெசேஞ்சர், அப்புறம் வாட்ஸ்அப், இது ரெண்டுமே வாட்ஸ்அப் கால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வீடியோ கால், மெசேஞ்சர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ, அதாவது குறிப்பிட்ட எல்லாருக்குமே வந்து வேலை இருக்கும், அதெல்லாம் யாருமே பார்க்கறதில்ல. சும்மா சும்மா வந்து அவங்களுக்கு அதனால வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பிரச்சனை. அது லேடிஸ்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா மெசேஞ்சர்லேருந்து நிறைய வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மெசேஞ்சர் பண்ணிட்டாங்கன்னா மெசேஞ்சர்லேருந்து எனி டைம் கால் வரும், வீடியோ கால் வரும். அதை வந்து எவ்வளோ தான் கட் பண்ணாலும் அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சி எந்த நேரமும் வந்து கால் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதுக்கெலாம் வந்து செட்டிங்கில் வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த செட்டிங்கை நம்ம பண்ணிட்டேன்னா எத்தனை எத்தனை நேரம் என்னன்ட்டு மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து வராது. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, மெசேஞ்சரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஞ்சரே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. நான் கூட வந்து ஃபேஸ்புக்கே வந்து டீஆக்டிவ் பண்ணிட்டேன், மெசேஞ்சர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து தலைவலியாக இருக்குது. பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இப்போ புதுசாக வீடியோ கால், வாய்ஸ் கால் எல்லாமே பிடிச்சவங்களுக்கு பண்ண வந்தாங்கன்னா பொதுவாக அதுக்கு என்ன செய்யணும்னா, அறிமுகம் இல்லாத ஆட்களுக்கு நம்ம ஃபோன் நம்பரை கொடுக்கக்கூடாது. ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து முதல்ல எல்லாருமே நல்லவங்க மாதிரி பேசத்தான் செய்வாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. இல்லை அவங்க வந்து எப்போவது கால் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணிட்டாங்கன்னா சரி, நம்ம கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க, அதனால் எப்போவுமே வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் ஒரு நாள் நேரமே நம்ம வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அந்த காலை வீடியோ காலெல்லாம் நம்ம அட்டன் பண்ணவே கூடாது. நம்ம ரொம்ப தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்காக தான் பிளாக் லிஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம பிளாக்கில் போட்டுடலாம். பிளாக்கில் போடுறதுனா யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிலர் தன்னை தானே போனான்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்பர்லேருந்து நிறையவே திரும்ப திரும்ப பண்ணாங்க. அவங்க எத்தனை நம்பர் போட்டாலும் அத்தனையே நம்ம பிளாக் பண்ணிடணும். இதனால் வந்து அவங்களால நம்ம பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் இருக்குது, அதனால் பிளாக் பண்ணிட்டோம்னா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நம்ம பொழுது போக்கிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆபத்தும் இருக்குது. எந்த அளவுக்கு பொழுதுபோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஆபத்து இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப வந்து கண்ணாடி கிளாஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும். கொஞ்சம் வந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த கண்ணாடி கம்பளமாக கீழே வந்து உடஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.